நேற்று பேஞ்ச மலையில் இதுதான் நாங்கள் பழைய வீடு, ஏற்கனவே இருந்த வீடு. ஃபுல்லாக தண்ணி நிற்கிது பாருங்க, அந்த பக்கம் கம்மா நிறைஞ்சு தண்ணி ஃபுல்லாக எங்கள் வீட்டு வழி தான் வந்துச்சு. அதனால தான் வந்து நேற்று வந்து வீடியோ போட முடியல. சரி, இன்னைக்கு பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கொத்தனாராகலாம் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடை குறித்து அடுத்து என்ன வேலை பார்க்கலான்னு சொல்லி கமெண்ட் நான் கேட்டிருந்தேன், கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலே பார்டர் வச்சு உருட்டு வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் பார்டர் மட்டும் வைக்கிறது இந்த வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோவில் உருட்டு எப்படி வைக்கிறது சொல்லி பார்ப்போம். மேலும் நீங்கள் கட்டிட வேலைகளை கற்றுக்கொள்ள விரும்பினால் ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினச்சிருக்கேன். நீங்கள் விருப்பமுள்ளவர்கள் என் கூட என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது எப்படி என்று சொல்லி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே ஒரு பார்டர் வைக்க போகிறோம், பார்டர் வைக்கிறது உடனே தான் வைக்கணும். அது வந்து ரெண்டாவது கேட்டதுனால கமெண்ட் பண்ணதுனால நான் வந்து வைக்க போகிறேன். என்ன செய்யணும் அப்படின்னா பாட்டு வந்து உடனுக்குடம் வைக்கிறதே நல்லது. இந்த மாதிரி ரெண்டாவது வைக்கணும் அப்படின்னா சிமெண்ட் அப்படிங்க புளி கலை எடுத்து வரப்போகுது.
ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க அழகு ஒன்றா, இல்லைன்னா இதுவே கூட எடுத்துக்கலாம். இதே ஒரு சட்டையில் ஒரு அளவு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு வேணும்னா அப்படி இந்த அளவு வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேல லேச சிமெண்ட் போட்டுக்கணும். கீழே வந்து அப்படியே ட்ரெஸ் வந்து படைச்சு கொடுக்கணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாடல் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து மேலே ஒரு உருட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க. தேங்க்யூ.